என்ன டீ ஒரு மாதிரிக்கு அக்கா, அதுக்குள்ளால வந்துட்டியான்னு எப்ப பார்த்தாலும் என் வாயிலிருந்து என்னது வந்தாலும் குறை கண்டுபிடிக்கவே தான் உங்க வேலை. சரி சரி, வயிறு பசிக்குது, சுவர் இருக்கா, பொங்குனியா? ஒரு மூட்டை நெல் வாங்கினேன், அந்த நெல்லை குத்தி அழகா உங்களுக்கு சுவர் வச்சு வச்சிருக்கேன். கூடால நல்ல மீன் வாங்கி சூப்பரா கறி வச்சு வச்சிருக்கேன், கொண்டு வரட்டா? தின்னு பார்த்தாதான் தெரியும் அது சூப்பரா இருக்குவா இல்ல வேற மாதிரி இருக்குவான்னு. சரி சரி, கொண்டு வா. நல்ல பசியா இருக்கு, இந்த பசிக்கு மீன் கறி வச்சு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான். சில ஏரியாவை கிராஸ் பண்ணி வரும்போது எங்க இருந்துதான் மீன் குழம்பு வாசனை அப்படியே மூக்க பிச்சுக்குமோ தெரியாது, அந்த அளவுக்கு ஊரே மணக்குது மாதிரி மீன் வாசனை அடிக்கும். நம்ம வீட்டுல மீன் கறி வச்சிருக்காளாம், மீன் கறி ஒரு வாசனையும் இல்ல, மனமும் இல்ல, குணமும் இல்ல, என்னத்த கொண்டு வந்து தர போறாளோ தெரியல, பாப்போம். உங்களுக்கு அவண்டி பார்த்து பார்த்து மீன் வாங்கி எவ்வளவு அழகா மீன் குழம்பும் வச்சு மிச்சத்தை பொறிச்சு வச்சிருக்கேன் பாருங்க, தின்னு பார்த்து எவ்வளவு ருசியா இருக்குன்னு சொல்லுங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இது என்னத்த மீன் குழம்புல மீனை காணையில வெறும் தக்காளியும் உள்ளியும் தான் கிடக்குது. என்ன வாயம் பிளந்துட்டு ஒரு சைஸா பாத்துட்டு நிக்கியா, சொல்லு. என்னங்க சொல்லணும் சொல்லுங்க. இது என்ன தட்டி? ஒரு உப்பம் இல்ல, உரப்பம் இல்ல, ஒரு டேஸ்டும் இல்ல, புண்ணாக்கு மாதிரி இருக்கு, புண்ணாக்கு. என்னைக்குதான் ஒழுங்கா வச்சிருக்கா? என்ன வாமா தங்கச்சி, வா வா வா. வந்துட்டா கையில என்னத்தையோ தூக்கிட்டு, இந்த மனுஷன் சும்மாயே அவளை கண்டா நம்மள குத்தி குத்தி பேசுவாரு, இத என்னத்தையோ வேற கையில தூக்கிட்டு வந்திருக்கா. இனி இந்த மனுஷன் இல்லாதது பொல்லாததெல்லாம் இல்ல அந்த அவள்கிட்ட சொல்லி கொடுப்பாரு. தங்கச்சி என்னமா சொல்லு, கையில என்னது? ஏனே பிரியாணி செய்யறனே. பிரியாணி யாரும் செய்யாத பிரியாணியை கொண்டு வந்துட்டா. பிரியாணியா? வாங் கை பக்குவத்திலேயே செய்தாமக்கா. ஆமாண்ணே. ஆமா, சோற தின்னதுக்கு முன்னால கொண்டு வரணும்னு நினைச்சேன், சோற தின்னுட்டியளோ. இல்லம்மாக்கா, சுவாத்த கொண்டு வந்து வச்சா அவ்வளவுதான். அப்படியானே, சரிண்ணே சரி. உங்களுக்கு இன்னைக்கு என்ன பிரியாணிய தின்னு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். யார் சொன்னா? இங்க பாரு, பாசமா கொண்டு வந்திருக்கா. தாமக்கா, நான் தின்னாம இருப்பேனா? இந்தாங்கண்ணே. ஏனே மீன் கறி வச்சு சுவார் வச்சாச்சு, இனி அது தின்னாம இருந்தா அக்கா கோவப்படுவல? ஆமா, உனக்கு கொக்க ரொம்ப ஓவியமா சமைச்சு வச்சிருக்கியா. இங்க பாரு, மீன் கறிய பாரு, வெறங்கறி தோத்து போவோம் அந்த அளவுல இருக்கு. நான் வாரது வர விடிய விடிய இருந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பா. மணி 12 ஆன உடனே ஐயே இப்ப சோறுதுனக்கு வருவானே அப்படின்னு சொல்லிட்டு படபடா ஓடி போய் சுடு தண்ணியில எழுவுல மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் போட்டு கலக்கிட்டு ரெண்டு தக்காளியையும் ரெண்டு பச்சை மிளகாயும் எழுவுல உள்ளியையும் வெட்டி போட்டு அதுல கலக்கியிருக்கா. ஐயே என்ன அவி, அழகா மீன் குழம்பு வைப்பாவளே. ஆமா, நீ தான் சொல்லணும், நல்லா வச்சா. நீயே பாரு, நீயே பாரு, மீன் குழம்புனாக்கி அதுல ஒரு மீன் பீஸ் கிடக்கணுமா இல்லையா? இதுல உப்ப வேற அள்ளி தட்டி இருக்கியா பாத்துக்க, வாயில வச்சேக முடியல. ஏங்கா இப்படி செய்தியா? அண்ணன் தான் மதியம் கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு ஒருபடி சுவாத்துக்கு வேண்டி வருவாவன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருந்த பிறவைக்கு இப்படி நீங்க முளவு மல்லியும் என்னது முளவு பொடி இதெல்லாத்தையும் இப்படி தண்ணியில கலக்கி அடிச்சு ஊத்தலாமா? தெரியங்கா, என்னத்த சொல்றதுக்கு ஏக்கா. என்ன உங்க மேலதான் டவுட்டா இருக்கு கேட்டீங்களா? அட நீ வேறம்மா, இங்க வா,
நான் என்னத்துக்கு உன்னட்ட போய் சொல்லணும், நீ ஏன் தின்னு பாரு. ஏக்கா சாரிக்கா மன்னிச்சிருக்கா. நான் என்னத்துக்கு மன்னிக்கணும், நீ தின்னு பார்த்துட்டு சொல்லு வள்ளி, நீ கரெக்டா தானே சொல்லுவா. இரு தின்னு தின்னு மக்கா தின்னு பாரு, தின்னு பார்த்துட்டு சொல்லு. நல்லா தானே இருக்குவு அண்ணன், ஏன் அப்படி சொன்னாவ? தின்னு தின்னு பாரு, தின்ன முடியலையோ வள்ளி. உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா தானே வள்ளி இருக்கு, மனசு எப்ப பார்த்தாலும் உப்பு எல்லாம் உரப்பெல்லாம் சொல்லியாரு வள்ளி. பாத்துட்டு சொல்லு வள்ளி எப்படி இருக்குன்னு. ஏன் வள்ளி மூஞ்ச பாத்துட்டு இருக்கா சொல்லு. கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லு, டேஸ்ட் இன்னும் பிடி கிடைக்கல. என்ன நான் அந்த மீன் கறி உள்ள சாப்பாட சாப்பிடுவேன் அப்படின், நீ அந்த பிரியாணியாவது எடுத்து சாப்பிடுனே. சரிம்மா தங்கச்சி சாப்பிடுவேன். என்னத்த ஒரு வாசனையே இல்ல, மனமும் இல்ல, குணமும் இல்ல. பாவ மனசே, பயிர் பசியோட விரமைத்தோட போவாரோன்னு நினைச்சேன். நல்ல காலம் வள்ளிக்கு பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. எங்க சரி மீன் கறி சாப்பாடதான் நீங்க சாப்பிடல, ஏதோ உப்பு குடிட்டுன்னு சொல்லிட்டே. இன்னைக்கு ஏதோ அவசர அவசரமா நானும் கறி வச்சுட்டேன், அதுக்கு பதிலா நீங்க இந்த பிரியாணிய சாப்பிடுங்க. பசியோட போனா எனக்கு மனசே பொறுக்காது, சாப்பிடுங்க. நீ நெட்ட வள்ளிக்கிட்ட ஒழுங்கா சமையல் எப்படி பொறுமையா செய்யணும்னு கத்துக்க. என்ன வேற வேற உன் சாப்பாடு சரியே இல்ல. சரியா பத்து, பாவம் பாத்து இன்னைக்கு ஒண்ணு நான் மன்னிச்சிருக்கேன். சரியா சாப்பிடுங்க, ஏன் பாத்துட்டே இருக்கிறியா சாப்பிடுங்க. ஏ பாவி மவா, முழவு பொடியா அள்ளி தட்டி இருக்கியா? பிரியாணியா இது பிரியாணி? தக்காளி சோறுன்னு கூட சொல்ல முடியாது. சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க. என்ன பல்லெல்லாம் கடிச்சிட்டே இருக்கிறியா, சாப்பிடுங்க. ஏனே நான் என் கையால சமைச்சு கொண்டு வந்ததுனே நல்லா இருக்கோனே, சாப்பிட்டு பத்திரி எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. ஏன் எரிப்பதாவது அடிபட்டு போச்சோ? சாப்பிடும்போது தண்ணி இடையில குடிக்க மாட்டியா? இப்ப தண்ணி எடுத்து வாயில வைக்கிறியா? இல்ல சும்மா அது பியாசி பேசி இருந்தனா தொண்டை வறண்டுட்டு, தண்ணிய குடிச்சு அதை லேசா கிளியர் பண்ணி விட்டா பிரியாணி சர சர சரன்னு இறங்கிறோம். அண்ணனா அண்ணன் தான். பிரியாணிய வாயில வச்சா இன்னைக்கு சோறம் இல்ல பிரியாணி இல்லன்னு ஆயிப்போச்சு. என்ன சொல்லி எழும்பதுக்கு, ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் காவலுக்கு இருக்காளுவ. சுவாத்த தின்னேலன்னா இவ்ளோ உட மாட்டாளுல, என்ன சொல்லி சமாளிக்க. ஹலோ சார், நான் வந்துட்டேன் சார், வீட்டுக்கு சாப்பிட வந்தேன் சார். நான் வந்துட்டேன் சார், வந்துட்டேன். பத்து ஆபீஸ்ல முக்கியமான வேலை, நான் இல்லன்னு வையி, அங்க ஒரு வேலை நடக்காது. நான் வாரே வள்ளி, வாரே பத்து. ஒரு வாய் சோறுக்கு பொறுக்க மாட்டாரா இந்த ஆளு? ஆபீஸ்ல உள்ள ஆளு நல்ல வேலை பாத்தியாவ, சோறு கூட தின்ன முடியாத ஒரு வேலை. காச்சி கப்புக்குள்ள வாயை விட்டு வச்சிருக்கியா? என்னக்கா ஆச்சு சாப்பிடாம போறிய? இதுவே முதலும் கடைசியமா இருக்கணும் இவ சாப்பாட்டை, இனிமேல் நம்பி வாங்கி சாப்பிட கூடாதுப்பா. எக்கா ஆசை ஆசையா முத முதல்ல நான் செய்த சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையக்கா. ஆமா தெரியாதனமா ஒன்னே ஒண்ணு வண்ட கேக்கிய வள்ளி, சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு சொன்னியே, அது சிக்கனை போட்டியா முதல்ல? ஐயோ எக்கா அவசரத்துல சிக்கனை போட மறந்துட்டேன்க்கா, சிக்கனை போட மறந்துட்டேன். அப்ப நான் ஆசையோட செய்த ஒரு கிலோ பிரியாணியும் வேஸ்டா? இந்தா வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. வாமா வா, ஒரு நாளும் வரமாட்டியே இந்த பக்கம், என்ன இன்னும் அதிசயமா வந்திருக்க? எக்கா லீவு நாள் தானே, கொஞ்ச நேரம் கூட உறங்குவோமேனு நினைச்சு உறங்குனேங்க்கா, திடீர்னு மணிய பார்த்தா 12:30 தாண்டிட்டு. இனி எங்க சுவாத்த வைக்க, கறிய வைக்க? அதான் உங்கள்ட்ட எழுபோல சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு வந்தேங்கா. எக்கா சாப்பாட சாப்பிட ஆள் இல்லையோன்னு வருத்தப்பட்டு இருந்தேன், அதிசயமா உன்னைய கடவுள் விட்டுருக்காரு. இந்தாக்கா சாப்பிடு, கொஞ்சம் போல எரிப்பு கூடுதலா இருக்கும். பரவாயில்ல வள்ளி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன்.
சிக்கன் பிரியாணின்னு பேர். சிக்கன் போட மறந்துட்டேங்கா. இதெல்லாம் ஒரு குறையா கொண்டா வள்ளி. எப்பாடா இன்னைக்கு சாப்பாடு செய்யாண்டா. பத்த கழுத வீட்டுக்கு வந்தா கிடைக்காத பொருளா கிடைக்காத சாப்பாடா.